பாதையை மறித்தவர்கள் அகற்றிடு அகற்றிடு மூடிடு மூடிடு பேசக்கூடாது. மூணாவது வாரிலிருந்து வரேங்க சார். நடக்கிற பாதையில் வேம்புச்சாமி என்கிறவர் ஒரு குழியை பறித்து வச்சுட்டு நடக்க முடியலைங்க சார். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் எங்களுக்கு எல்லா பக்கமும் மனு கொடுத்துருக்கோம், இன்னும் வந்து எங்களுக்கு குழியை மூடித்தரல. பிள்ளைங்க பாத்ரூம் போக முடியல, ஸ்கூல் போக முடியல, மழை வந்தால் குழி தண்ணி கிடக்குது, பிள்ளைங்க பாத்ரூம் உள்ளே விழுந்துருதுங்க. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. குழியை மூடி கொடுங்க, இதுக்காண்டி தான் நாங்கள் போராடிட்டுருக்குறோம். இவ்வளோ நாள் இப்போ பெரிய போர்க்காலமாக நடந்துட்டுருக்குது, எங்களுக்கு வேம்புச்சாமினால் பெரிய பிரச்சனை வருது. இதுக்காண்டி நாங்கள் இன்ன வரைக்கும் உங்கள் உட்கார கூட ரெடியாக இருக்கிறோம். குழியை மூடி கொடுங்க, ஏன்னா இல்லை அவங்க கவர்மெண்ட்டில் மூடட்டும், அப்படி இல்லாட்டி நாங்களே மூட ரெடியாக இருக்கிறோம். எல்லா பக்கம் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் சார்ட்டையும் மனு கொடுத்துருக்கோம், தாசில்தார்ட்ட கொடுத்துருக்கோம், ஆர்டிஓட்ட கொடுத்துருக்கோம், எல்லா பக்கம் மனு கொடுத்துட்டோம். இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே வரல. இந்த குழியை மூடுறேங்கிறாங்க, மூட மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரி வந்தால் மூடுறேங்கிறாங்க, மூட மாட்டேங்கிறாங்க. வேணா இன்ன வரைக்கும் நாங்கள் இது இப்போ கடைசி மனுவை நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த மனு நீங்கள் கொடுத்துட்டு இவங்க மூடலைன்னா மறுபடியும் நாங்கள் வந்து நாங்களே மூட ரெடியாக இருக்கோம். அடியால் வச்சிருக்காங்க, ஒரு நாலு பேர் இருக்காங்க, அவங்க சொன்னதா ஊர்க்காரங்க கேட்கணும், யாருமே அவங்க பின்னாடி போக மாட்டாங்க. எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவங்க அடியால் வந்து உள்ளூர் கிடையாது, கிருஷ்ணராபுரமே கிடையாது, வெளியூர்காரங்க வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எங்க உயிருக்கெல்லாம் கூட உத்தரவாதம் கிடையாதுங்க சார், அந்த நடவடிக்கை முதல்ல எடுங்க. நாங்க மனு எல்லா பக்கம் கொடுத்துருக்கோம், கேட்டா அடிக்க வராங்க, முடிஞ்சா பாருங்கிறாங்க, எந்த நல்லது கெட்டதா இருந்தாலும் வேண்டாங்கிறாங்க. அப்படின்னா அந்த வீட்டுக்கு விசேஷத்தை சொல்லாதீங்கன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த பத்து வீட்டை மட்டும் ஒதுக்கி வைக்கலாம்னு பேசுறாங்க. இப்ப பாதை பிரச்சனை ஆரம்பிச்சு வந்து எங்க வீட்டை ஒதுக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க நல்ல முடிவு எடுத்துடணும். குழியை மூடணும், கல் எடுக்கணும், செங்கக்கல் நடைபாதையில் வச்சிருக்காங்க. இல்ல நாங்களே செங்கக்கல் எடுக்கிறோம், குழியை மூடுறோம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு தரணும்.